விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி என்கிற சொல்லாட்சியை அவர் பயன்படுத்த விரும்பவில்லை, தவிர்த்திருக்கிறார். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா ஆகிய மக்கள் தலைவர்களின் பெயர்களை உச்சரிக்காமல் தவிர்த்திருக்கிறார். தமிழ்நாடு அமைதி பூங்கா என்கிற சொற்றொடரையும் அவர் திட்டமிட்டே தவிர்த்திருக்கிறார். சமூக நீதி, சமத்துவம், திராவிடம், மகளிர் மேம்பாடு போன்ற சொற்களையும் அவர் திட்டமிட்டே தவிர்த்திருக்கிறார். இது சட்டப்பேரவையை அவமதிப்பது மட்டுமில்லாமல் அரசமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கிற அதிகார வரம்புகளையும் கடந்த ஒரு தவறான முன்மாதிரியாகும். இந்திய அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற ஒரு அத்துமீறல் இதற்கு முன்பு நடந்திருக்க வாய்ப்பில்லை, அப்படி நடந்ததாக சான்றுகள் இல்லை. குறிப்பாக தமிழக வரலாற்றில் அது அப்படி நிகழ்ந்ததில்லை. மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர் முயற்சிக்கிறார். மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இடையிலான முரண்பாட்டை தீவிரப்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுகிறார். இதன் மூலம் ஒரு அரசியல் குழப்பத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட அரசியல் சதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. உணர்ச்சிவயப்பட்ட நிலையில் ஆளுநர் இப்படி நடந்து கொண்டார் என்று நம்புவதற்கில்லை. முதல்வர் எழுந்து ஆளுநரின் போக்குக்கு தமது எதிர்ப்பை பதிவு செய்ய முயற்சித்த போது ஆளுநர் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னதாகவே எழுந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். முதல்வர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தது அவை மரபுக்கு மாறானது என்றாலும் கூட, தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாக அவர் எழுந்து வெளிநடப்பு செய்தது எந்த வகையிலும் நியாயப்படுத்த இயலாத ஒன்று. அரசமைப்பு சட்டத்தின் பிரதிநிதி ஆளுநர், தேசிய சின்னங்கள், தேசிய அடையாளங்கள் எவையாக இருந்தாலும் அவற்றை மதிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. தேசிய கீதம் இசைக்கிற வரையில் அவர் அவையில் இருந்திருக்க வேண்டும். தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை அவர் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னதாகவே ஆளுநர் வெளியேறியது ஒரு திட்டமிட்ட செயல் என்று தெரிய வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.